அழுகாதான் தா, உன் பேத்திக்கு ஒன்றும் ஆகலில்ல. அப்புறம் என்ன? அதான் பார்வையில் ஏதோ பிரச்சனை வர சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் வராது. இல்லைடா, இங்கே பாரு அமதா, பாப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான், இதையும் தாண்டி வந்துடுவான். அதெல்லாம் நல்லா தான் இருப்பா. நீ அதையெல்லாம் நினச்சி மண்டையில் போட்டு குழப்பிக்காத. உனக்கு ஒன்று போய் வீட்டில் விட்டுட்டு வரட்டா? காலையில் புள்ள போனது, அதுக்கப்புறம் அவன் முகத்தையே பார்க்கல. நான் போய் அவள் கூட இருக்கேன். தாய்க்கிறவி, ரொம்ப தான் பண்ணுற. ஊரில் இத்தனை வருஷமா நீ அவ்வளோ சரியாக பார்க்காம தானே இருந்தேன். ஏண்டா சின்னவனே, அப்போல்லாம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவளுக்கு மரணகண்டு நடக்குது இல்லடா. அந்த புள்ளைய ஒவ்வொரு தடவையும் சேர்த்து சேர்த்து பழக்கிது. வாஸ்தவம் தான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? அவளோட வலியும் வேதனையும் வாங்கிக்குவா முடியும்? ஆறுதலாக ரெண்டு வார்த்தை தான் சொல்ல முடியும். ஊருக்குன்னு வந்துட்டு வந்ததுலேருந்து உன் மாமா சரியான கஷ்டப்படுறான்டா. ஆனாலும் ரெண்டு பேரும் வெளியே எதுவும் காட்டிக்கிறது இல்லையில. என்ன பாப்பாக்காகத்தான்? உன் பேத்தி என்னவோ, அவளும் தான் கஷ்டப்படுறான், ஆனால் வெளியே காட்டிக்கிறது இல்லை. ஆமா தாய் கிழவி, அந்த சிவா எங்க? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? நீ தானே மாமா வீட்டில் இருக்க. இப்போ வார ஒருக்கா வருவான், வந்து பாப்பா கிட்ட மட்டும் போய் பேசுவான், ரெண்டு பேரும் கத்திக்குவாங்க. சாப்பிட்டாலும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அப்புறம் மாமா கிட்ட என்ன பிஸ்னஸ் விஷயமா பேசுவான், அவ்வளோதான் எனக்கு தெரியும். பாப்பா கிட்ட எதுக்கு கத்தணும்? தெரியல, நல்லா சத்தமாகவே கத்திக்குவாங்க. அவன் போனதுக்கப்புறம் பாப்பா ரொம்ப நேரம் அழுவான், அப்புறம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்துருவா. இதெல்லாம் மாமாவுக்கு தெரியுமா? மாமா வெளியே எதுவும் காட்டிக்கலினாலும் ரொம்ப வருத்தப்படுவான். சரி, அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையில ஏன் போய் தலையிடணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. லூசா நீங்கள்லாம், பிள்ளைய அவனை நம்பி விட்டுட்டு நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்றது? இல்லடா, வாய மூடு கிழவி. இப்பவே இவ்வளோ பிரச்சனை வந்து சண்டை போடுறான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் எல்லாம் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். ஏண்டா பார்த்தா, அப்போ நீயே கட்டிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா? அவன் மேலே எனக்கு நம்பிக்கையும் இல்லை, அவனை கண்டா எனக்கு பிடிக்கவும் இல்லை. நீயே சொல்லு கிழவி, அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகினப்பவும் சரி இப்போவும் சரி, இது வரைக்கும் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துருக்கானா? அதான் நானே சொல்றேன்னா, எப்பவும் அதான் வருவானே. இந்த அக்கறை லட்சணத்துல தான் அவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறா நீ நினைக்கிறியா? பாப்பா விரும்புறாளா? இங்கே பாரு, ஹாஸ்பிட்டல் நான் சேன் பார்க்குறேன், குத்துற குத்துல மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிரும் பார்த்துக்கோ. ஏண்டா நீ கிழவி, ஊருக்கு வந்திருந்தப்போ உன் பேத்தி மணிக்கணக்கம் அவங்க கூட தான் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தான். அப்படி பேசிக்கிட்டாங்க, அப்படி இருந்தவங்க இப்போ ஏன் இப்படி இருக்கிறாங்க? நீ எதுக்கு அங்கே இருக்கேன்னே தெரியல, அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்கு. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? என் லூசு கிழவி, நீ எல்லாம் என்ன அந்த காலத்தில் ஒரு டிகிரி முடிச்சு கிழிச்ச? கொஞ்சம் கூட விவரமும் சாமர்த்தியமும் இல்லை. இதில் எப்படி தான் அத்தனை சுத்தியும் பாதுகாக்கிறேன்னு தெரியல. உங்கள் தாத்தா ஃபாலோ பண்ணதெல்லாம் நானும் பார்த்து வச்சிருக்கேன்ல. அப்புறம் கணக்கு பிள்ளைய தான் முழுசாக நம்பியிருக்கேன். அந்த லட்சணம் தான் எங்கள் அப்பா அம்மாலாம் உன்னை ஏமாத்தினது. சரி, அதை விடு. நீ தான் பாப்பா கிட்டே எப்படியாவது பேசி அவனை பற்றின விவரங்களை சேர்த்து சொல்லணும், அப்போ தான் நாங்கள் விசாரிக்க முடியும். நான் திடீர்னு எப்படி தான் கேட்கறது? அவன் ஏதாவது நினைச்சிப்பான்ல? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவன் எங்க வேலை பாக்குறான், அவங்க அப்பா அம்மா யாரு, அவனோட வீட்டு அட்ரஸ், கம்பெனி அட்ரஸ் இதெல்லாம் தெரியணும். எல்லாம் ரகுபதி சார் சொல்லிதான்டா. அப்ப ஒண்ணு பண்ணு, அந்த மனுஷன முதல்ல பெங்களூர்ல இருந்து இங்க வர சொல்லு. எதுக்குடா பார்த்தா? இந்த லட்சணம் அழகுல மாப்பிள்ள பார்த்து கொடுத்ததுக்கு கொளத்த நடிச்சு கொளத்தா பார்த்தா என்ன கேள்வி? இவர் பாட்டுக்கு இந்த லட்சணத்துல மாப்பிள்ள பார்த்து கொடுத்துட்டு பெங்களூர்ல போய் உட்காந்துக்குவாரு. இப்பவே கத்திக்கிறாங்கிற, யாரும் இல்லாதப்ப கையை வச்சுட்டா ஏதாவது ஆயிடுச்சுனா உயிர் போனா திரும்பி வருமா என்ன? அதான் இன்னும் கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்கல. அதுக்குள்ள அவன் நீ என்னெல்லாம் பண்ணுவானோ? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுடா. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம எல்லாம் தான் விட்டுருவோமா என்ன? இதுக்கு நிஜமா பைத்தியம்தான். நம்ம எல்லாம் என்னவோ ரேகா பின்னாடியே இருக்கிற மாதிரி பேசுது பாரு லூசு. அவரை வீட்டுலதான் நானும் இருக்க சொல்றேன், அவதான் கேட்க மாட்டேங்கிறா. சரி பரவாயில்ல, அவளை கவனிச்சுக்கிட்டே இரு. ஏதாவதுனா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணு. இன்னைக்கு பண்ண மாதிரியெல்லாம் 10 மணி நேரம் கழிச்சு பண்ணுனே, சும்மா விட மாட்டேன் ஒன்றெல்லாம். இதுக்கு ரகுபதி சார் கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசி பார்க்குறேன். சொல்லாத கிழவி, செய்யி. சரிடா. முதல்ல அங்கே ஒருத்தருக்கு பேய் பிடிச்சி ஆட்டிட்டு கிடக்கு, நீ இங்கே இவ இப்படி, நீ யாராரு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ யாருக்கு தெரியும்? யாரடா சொல்ற? அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காத என்ன? அது அவன் பேத்தி பாரமு. அவன் என்னடா பண்ணா? ஒரு வீட்டு 9 வீடு ஆக்கிடுவா அவ. இனி நாங்கள் வீட்டுக்கு போறக்குள்ள பார்வை என்னெல்லாம் பாடுபடுத்த போறாளோ. அப்படி இல்லாம அவ பண்றா? உன்னோட வளர்ப்பு லட்சணம் தானே, தெரியாத அவனுக்கு தெரியும் எல்லாம். உங்க அம்மா புத்தி தான் அவளுக்கு.
அதுக்கும் மேல இவ என்ன தனியா விட்டு இவ்வளவு நேரம் எங்க போன விக்கி? அத ரமேஷ் வந்தால எல்லாம் சொல்லிப்பான்ல, அப்புறம் என்ன கேக்குறேன்? அவன் எதுவுமே சொல்லல, அப்பதான் வந்தான். உடனே நீ வந்துட்ட. ஓ, அப்ப நான் வேணா போயிட்டு அவனை வர சொல்லவா? ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. விக்கி என்னமா, உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நான் தொந்தரவாக்கேனும்? இங்க பாரு விக்கி, யாரோ பேச்ச கேட்டுக்கு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு ஏன் கூட சண்டைக்கு நிக்காத? இதுதான் சாக்குன்னு அதை இதையும் பேசி சண்டையை பெருசு பண்ணி விட்டுட்டு போகணும், நாலு பேர்லாம் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்காத. அதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. நம்ம ரெண்டு பேத்துக்கும் நடுவில் மூணாவது ஒரு பர்சன் வராத நான் விரும்பவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். என்ன இவ பேசுறதெல்லாம் பார்த்தா ரமேஷ் எல்லாத்தையும் சொல்லிட்ட மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இவ கிட்ட கேட்டா அவன் எதுவுமே சொல்லல, அப்பதான் வந்தான்னு சொல்றான். அப்பாட்ட பேசிட்டு நிக்காம உடனே ரூம்க்கு வந்திருக்கணும். என்னவா இருந்தா என்ன, ஏதாவது பிரச்சனையை பண்ணி இவளை விட்டு வேலைக்கு போறதுதான் நல்லது. இதெல்லாம் எனக்காக இல்லை ரேவதி, உனக்காகத்தான். உன் அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கறக்காக மட்டும் இல்லை, என்னோட துரதிருஷ்டம் உன்னையும் துரத்தக்கூடாது, உன்னையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. எங்களுக்காகத்தான் இப்படியெல்லாம் நடந்துருமோங்கிற பயத்திலேயே தான் நான் உன்னை விட்டு வேலைக்கே இருந்தேன். அப்படியே இருந்திருக்கலாம். இப்போ நீ என்னால் உடம்பால் மட்டும் இல்லை மனசளவுலையும் ரொம்ப கஷ்டப்படுற, அது எனக்கும் நல்லாவே தெரியுது. நானும் தான் ரேவதி. முதல்ல பிள்ளைகளுக்கு நல்லாகட்டும், அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணுறதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கலாம். இவ தான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, எந்த தாயாவது தான் பிள்ளைகளையே சோதிப்பாளா? இல்லை, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்பவே நான் வேண்டியிருந்தேன், அது செய்யறங்காட்டுதான் பிள்ளைக்கு மோடி மோடி சோதனை. சரி தங்கச்சிமா, புள்ள முதல்ல வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வருவீங்களா? சரி அண்ணே. எத்தனை கஷ்டம் இருந்தா என்ன, அத்தனையும் மறக்க செய்யற நீ எனக்கு கிடைச்ச வரம் ரேவதி. சிரிக்கும் போதே மறைப்பேன், மலைக்கும் வெயில் அடிப்பேன், நான் போனாலும் போகாத சொல்லிட்டேன். முடியும் என நினைச்சா தொடரும் என முடிப்பேன், நீ மாறாத நான் மாறிட்டேன். நிலவுக்குள்ள இல்ல நீரே, நீரில் தூங்கும் நிலவ பாரு. பரமோ அந்த தம்பி. ஏன் நீலா வந்துட்டு எதுவும் பேசாம நிக்கிறீங்க? நீங்களா ஏதோ மூமெண்ட்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதனாலதான். சரி சொல்லுங்க. எல்லாரையும் உங்களை காணோன்னு தேடி அழைஞ்சிட்டு சாப்பிட்ருக்க மாட்டீங்களா? அதனால கிடைச்ச சாப்பாடு டிஃபன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. தேங்க்யூ நீலா. நான் இப்படி ஆயிடுச்சுங்கிறத யோசிச்சுட்டு இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. நீங்களாவது இதையெல்லாம் நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீலா. தேங்க்ஸ் எனக்கு வேண்டாங்க, அதை நீங்க என் ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லணும். அவருக்கா? அவர் தான் எங்கேயோ வேலை விஷயமா? அவன் தானங்க காப்பாத்தினான், அவனுக்கு தானே தெரியும் எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு. எனக்கு எப்படி தெரியும்? அதனால எல்லாமே அவன் தாங்க வாங்கி கொடுத்து கொண்டு போய் கொடுக்க சொன்னான். ஓ, அப்ப நான் உங்க ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிருங்க. சரிங்க. பரமோ கையில காசு இருந்தா கொடுத்துருடா. அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பாட்டிமா, என்னோட காசெல்லாம் இல்ல. நான் தம்பியை ட்ராப் பண்ணதான் வந்தேன், அந்த வசத்துல மொபைல் மட்டும்தான் கொண்டு வந்தேன், பர்ஸ்லாம் எதுவும் எடுக்கல. பாப்பாவை காப்பாத்தினார் இல்ல, இவர் கூட இருந்த இனி ஒருத்தர், அவர் தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு. சரி சரி, இருந்தாலும் காசு ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துருப்பான், அவங்களும் அவசர தேவைக்கு வச்சிருப்பாங்கல்ல. சரி அம்மா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இருந்தாலும் பாத்து கொடுத்துருப்பாருமா, அவங்களுக்கு தேவைப்படுங்கல்ல. சரி அப்ப நீங்க போய் பெங்களூர்ல கொடுத்துட்டு வாங்க, அவன் அங்கதான் போயிருக்கான், அவங்கள நான் மறுபடியும் பார்க்கும் போது கொடுத்துக்கிறேன் அம்மத்தா. அடி வாங்க போற இப்ப நீ. சரி முதல்ல அதெல்லாம் கொண்டா, எல்லாரும் பசியோட இருப்பாங்க. பார்த்தா இதை கொண்டு போய் அத்தை கிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லி சாப்பிட சொல்ல. சரி அண்ணே, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அம்மத்தா நீ சாப்பிட்டியா? பிள்ளை இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி சோறு இருந்தோ, நல்லா சாப்பிடல எனக்கு வேண்டாம். கொஞ்சம் போல சாப்பிட கிளவி உடம்பு எனத்துக்காகும். ஆட போடா, காடு வா வாங்குது வீடு போ போங்குது இவன் ஒருத்தன், இன்னத்துக்கு யாருக்குமே சோறு இறங்குறது கஷ்டம்தான். கொடுத்து பாரு என்னமோ பண்ணட்டும். ரேகா எப்பட்டோ அந்த பொண்ணு நினைச்சாலே பார்க்கும்போது தொடும்போது எல்லாமே எனக்கு முன்னனிப்பாதான் இருக்கு. நீ அவ்வளோதான் இருப்பியோன்னு எனக்கும் தோணுது. கண்டிப்பா பெங்களூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததும் அந்த பொண்ணுக்கிட்ட டைரக்டா கேட்டுடணும். என் நம்பிக்கை பொய்யாகாது இல்லை ரேகா, அந்த பொண்ணு தானே நீ? எனக்கு அப்படிதான் தோணுது. இதோ எனக்கு பக்கத்து சீக்கிரதான் அந்த பொண்ணு என் மேல சாஞ்சி படுத்திருந்தது. அவ கை முகம் எல்லாத்துலயும் காயப்பட்டிருந்தது, எல்லாமே இன்னும் என் நினப்புல இருக்கு. நீ தானே ரேகா? எனக்கு இன்னும் உன்னை நான் ரொம்பவே கிட்ட நீங்கிட்டேன், சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன்னு தோணுது. கண்டிப்பா இது நடக்கும். ஆனா சசி இதெல்லாம் அவனுக்கு தெரியவே கூடாது. ஐஜி சார் கண்டிப்பா என்னை இன்வைட் பண்ணுவாரு, நானும் அவன் பர்த்டேக்கு போவேன், அவதான் நீனும் கன்ஃபார்ம் பண்ணுவேன்.
உனக்கும் எனக்கும் என்ன ஆனாலும் சரி, சசி என்ன பண்ணாலும் சரி, உன்னை என்னை விட்டு போக நான் விடவே மாட்டேன்க்கா. அத்தம்மா இந்தாங்க, எல்லாரும் சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, கொண்டு போய் சாப்பிடுங்க. இல்லை பார்த்தா வேண்டாம், சாப்பிட வல்ல தோணல. இல்லை அத்தம்மா, இந்த டைமுக்கு சாப்பாடு இறங்கல் தான், கொஞ்சம் போல சாப்பிடுங்க, உடம்பு என்னத்துக்காகும். பையன் கொடுக்குறான் அந்த மறகுதம், வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்டுட்டும். வாங்கிட்டேன் இல்லைங்க, தம்பிக்கு காசு கொடுத்துருங்க. இவ ஒருத்தி. ஆஹா அத்தம்மா, காசு எல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் நான் வாங்கிட்டு வரல. அப்புறம் ஆர்டர் பண்ணீங்களா? பாப்பாவை காப்பாத்தினாரு, அவர் தான் எல்லாம் வாங்கி, அவரோட ஃப்ரெண்டு அங்கே நிற்கிறாரே நீலகண்டன், அவர்கிட்ட கொடுத்து விட்டுருக்காரு. அந்த மனசு நமக்கு எவ்வளோதான் செய்வார், எத்தனை முறை நம்ம பிள்ளைய காப்பாற்றி இப்போ இதுவும் நன்றி சொல்லி மாளாது. உங்கள் அம்மா தான் சாப்பிட்டாங்களா? வேண்டாம் சொல்லிட்டாங்க அத்தம்மா, நான் டீ ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிறேன். சரி பார்த்தா பார்த்துக்கோ. நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போகலையா? போகலாமாம்மா. பொட்ட பிள்ளைகளை தெரியாத ஊரில் தனியாக விட்டு போட்டு வந்துட்டு ஒன்று கூட்டிகிட்டாவது வந்திருக்கணும், இதில் வீட்டுக்கு போகலையா? பக்கத்தில் அண்ணங்கூட படித்த ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க மாமா. பார்த்துக்கிட்டா சரிதான், இருந்தாலும் சீக்கிரமாக நீங்கள் வீடு போய் சேருங்க, காலங்கெட்டு கிடக்குது, அவங்களுக்கு இந்த ஊரில் எதுவுமே தெரியாது, என்ன பண்ணுவாங்க? சரிங்க மாமா. அத்தம்மா வேறு ஏதாவது வேணுனாலும் சொல்லுங்கள். எங்களுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. சரிங்க அத்தை, கொண்டு போய் கொடுத்து எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு நீயும் சாப்பிடு. சிவா, இந்த சசி என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து நீ என்னை விட்டு ரொம்ப தூரமாக விலகி போயிட்ட. ஏதோ அப்பப்போ கடவுள் அருளால் என்னை ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றுற அவர் நீ தானே சிவா. இந்த தூக்கமற்ற இரவு அப்படி என்னதான் என் காதில் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறது. உன் பெயரை தவிர, உன் நினைவை தவிர வேறு எதுவும் இந்த இரவின் ஞாபகத்தில் இல்லை போலும். உன்னை மறந்து விட்டதாக என்னிடம் நானே நடித்து கொண்டிருக்கும் போது இப்படி இரக்கமற்று என்னை இம்சை செய்வதேன்? அப்படி என் வாழ்நாளில் என் எத்தனை இரவுகளை அடா நீ கடன் வாங்கி கொண்டாய்? உன்னை மறந்து, உன் நினைவுகளை மறந்து எனக்காக நான் தூங்கி வெகு நாட்களாகிவிட்டது. கொஞ்சம் ஓய்வு கொடு, உன் நினைவுகளின்றி உறங்கி எழுந்து விடுகிறேன். சத்யா சொல்லுக்கா, இந்த சாப்பாடு ஃப்ரூட்ஸும் பூமரைக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு. சரிக்கா. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நட்டி, கொஞ்சம் போலவாவது சாப்பிட பூமாரி, உடம்பு என்னத்துக்காகிறது. அவங்க இந்த டைமில் போய் அலைஞ்சி வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, கொஞ்சமாக அம்மா ஊட்டி விட்றேன் சாப்பிடு. நாங்கள் யாரும் போய் வாங்கிட்டு வரல சத்யா, பிள்ளைகளை காப்பாற்றினாருல அந்த தம்பி வாங்கி டாக்டரோட அண்ணன் வெளியே போனாருல அவர்கிட்ட கொடுத்து விட்ருக்குறான். நிலைமை எப்பாரு, ரேகா மாப்பிள்ள கொடுத்து விட்டான்னு டைரெக்டாக சொல்லாமல் சுற்றி வச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது. யாரும் எப்படினாலும் அலைஞ்சு தினக்கா வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு அது நினைப்பு இருக்கே பிள்ளைங்க வயிற்றுக்கு கொடுக்கணும்னு, நமக்கு அது தோணலையே. சரி பேபதிக்கு விக்கி அங்கே இருக்கங்காட்டி தான் நான் வந்து இங்கே இருக்கேன். சரி நான் அப்போ விக்கி கிட்டே கொடுத்துட்றேன். சரிக்கா, சாப்பிட்டுட்டு தூங்குங்க. காலையில் டாக்டர் வந்து நீ என்ன சொல்வாங்களோ. பூமாரி ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டா ஒரு வாரம் எங்கள் வீட்டில் தங்கிட்டு வரதா சொல்லு. உடம்பு தேதி நல்லானதுக்கப்புறம் போனால் போதும், அதுவும் எனக்கு அனுப்ப இஷ்டம் இல்லாதான். சரி உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணு. சரிங்க ஆண்டி. சரி சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ. வாமத்தா கடை ஏதாவது திறந்து நான் உனக்கு டீ வாங்கி தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பிரசாந்த் ஏதாவது கால் பண்ணாமா? இல்லையே, நாங்களும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட பேசலை. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஒரு 9:30 தான் பாட்டி கூப்பிட்டு சொன்னாங்க, அப்போவே கிளம்பி வந்துட்டோம். நாங்களாவது சாப்பிட்டுட்டோம், அப்போ வரும்போது பார்வை மட்டும் எழுப்பி சொல்லிட்டு வந்தோம். அங்கே போய் படுக்க சொல்லியிருக்க வேண்டியது தானே, ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அப்போ எனக்கு அந்த யோசனையெல்லாம் வரல. சரி விடுங்க, காலையில் போயிடுவீங்கல்ல. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான், இல்லைன்னா ரெண்டு பேர்த்தையும் இங்கே வர வச்சிடணும். அவங்களே வந்துடுவாங்களா இடம்ல தெரியுமா? அது தெரியல, ஆனால் ஏற்கனவே பாப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணப்போ ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, ஒரே ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா பிரசாந்த் கிட்ட தான் சொல்லணும். அப்படின்னாலும் ரெண்டு பேர் வர முடியாது அவன் வண்டியில். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லையே. பரமக்கு யாரை கண்டாலும் பிடிக்காது, அவெல்லாம் வரமாட்டான், வந்தால் பாரு தான் வருவான். ஓ அப்போ இவங்களையும் பிடிக்காதா? நீங்கன்னு யாரையுமே பார்க்கலையே. ஆடா நீங்கள் வேற, நான் அப்போ சும்மா சொன்னீங்க, நான் யாரை பார்த்து என்ன பண்ண போகிறேன்?
சரிங்க, நான் தம்பி ரூமுக்கு போறேன், வரீங்களா? அப்புறமா வரோங்க. இங்க என்ன நடக்குது விக்கி? ரேவதி என்ன காரியம் பண்ற? ரேவதி நீ எதுக்கு இப்படியெல்லாம்? என்னாச்சு உனக்கு? பைத்தியமா பிடிச்சிருச்சு உனக்கு? ரூம்குள்ள நான் இருக்கும்போது இப்படி பண்ற? எல்லாம் உன்னாலதான் விக்கி. நீ பண்ண போன காரியத்துக்கு அவரை எதுக்கு நீ சொல்ற? அதானே, நான் என்ன பண்ணேன் உன்ன? நீ ரெஸ்ட் எடுத்துட்டு தானே இருந்த. நான் சரி, ரூம்குள்ள இருந்தா போர் அடிக்குது, வெளியே கொஞ்ச நேரம் போயிட்டு வரலான்னு ஒரு எட்டு எடுத்து வச்சேன். அதுக்குள்ள வாங்க தேர்ந்து சொல்லு, நான் என்ன பண்ண உன்ன? நீ தானே, நான் வந்ததுலேருந்து என் கூட பேசவே இல்லை. நீ உடம்பு முடியாம இருக்கம்மா, இந்த நேரத்துல நம்ம ஏன் பேசி தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிதான் நான் அமைதியா இருக்கேன். அதெல்லாம் போய் ஜென்னடிக்கு இதை இப்படி சொல்றான். ரெண்டு பேரும் ஏதாவது சண்டை போட்டீங்களா என்ன? ஐயோ, இவ கத்துன கத்துக்கும் பண்ண காரியத்துக்கும் ரூமுக்கு வெளியே எல்லாரும் நிக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா வேற டோர் முன்னாடியே நிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? சண்டை எல்லாம் ஒண்ணு போல, அவர் என்கிட்ட பேசவே இல்லம்மா. அது மட்டும்தானா? உனக்கு பெயினா இருக்கும், டேப்லெட் கொடுத்துருக்காங்க, போட்டுட்டு தூங்க வேண்டியது தானே, அதனால அவர் பேசாம வந்திருப்பாரு. இதுக்கெல்லாமா ஜன்னல் வழியா குதிக்க போவனி? அதெல்லாம் கிடையாது மம்மி. ஐயோ, இப்ப இவ என்னத்த சொல்லி தொலைய போறான் தெரியலையே. ஃபயர் ஆக்சிடென்ட்ல எனக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சுல, அதனால விக்கிக்கு என்ன பிடிக்கல. போதா குறைக்கு நாய்க்கு மண் கொடுத்து போடுவோம்ல, ரொம்ப நேரம் வச்சிருந்தாங்களே. நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துமே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்கள் வர. அதனால விக்கி என் மேலே சந்தேகப்படுறாரு மம்மி. உருட்டு உருட்டு, என்ன தான் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். இதுதான் சாக்குன்னு கண்டிப்பாக உன்னை கழட்டி விட்டுட்டு நான் போக தாண்டி போகிறேன். நீ உங்கள் அப்பா அம்மா நினச்ச மாதிரியே அவனையே கட்டிட்டு ஆளு. என்ன சாக்கு வச்சு உன்னை விட்டு வேலைக்கு போகிறது நானே யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீ ஏன் அதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேன்? யாரு? உன் ஃபியான்சி விக்கி உன் மேலே சந்தேகப்பட்டாங்க. இது எல்லாம் நாங்கள் நம்பணும். அர்த்த ராத்திரியில் காமெடி பண்ணிட்டு இருக்காதா ரேவதி? டாடி, ஏன் விக்கி சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? நாலு அற விட்டு அவளை. நான் உண்மையை தானே சொன்னேன், யாருமே நம்ப மாட்டேறீங்க, எல்லாரும் என்னையே திட்டுறீங்க. கொஞ்சமாவது உனக்கெல்லாம் மூளை வேலை செய்யுமா செய்யாதா ரேவதி? அறிவு தான் இருக்கா இல்லையா? இத்தனை வருஷமா எல்லாம் அவர் உண்மையில சந்தேகப்படல, இன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் உன்னை சந்தேகப்பட்டுருவாரா? ஆமா மம்மி, பின்ன உங்க அப்பாவை சொல்லணும் எல்லாத்துக்கும். சத்யா, முதல்ல 10 நாள் லீவ் போட்டு ரெண்டு பேத்துக்கு நிச்சயதார்த்தத்தை யாவது முடிச்சு வைங்க. அப்பவாது உங்க மகன் அடங்குறாளா பாப்போம். நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இவன் அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கான்? ஈஸ்வர், டே ஈஸ்வர். என்ன? ஏன், உனக்கு என் மேல ஏதாவது கோவமா? கோவமா எனக்கா? அதுவும் உன் மேல? எதுக்கு? இல்ல, நான் சிவா கூட விளையாடவும் நீ ரொம்ப கோவப்பட்டு அதான் கேட்டேன். அதான் நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னி, அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டேன். இல்லை அப்புறம் என்ன? சிவாவை அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? அவனை உனக்கு எப்படி தெரியும்? சொல்கிறேன், உனக்கு எப்படி ஆகிற? அதான் நான் அப்போவே சொன்னேனே, காலேஜில் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம்னே. இல்லை, நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை, ஏன்னா வீட்டுக்கு எல்லாத்தையும் நீ கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இவரை சிவா வேற மாதிரி கேரக்டர், அவ்வளோ ஈஸியாக யார்கிட்டையும் ஒட்ட மாட்டான். ஏன்னா அவரு அனாத, அதனால தான். சரி நீ சொல்லு, உனக்கு எப்படி அவனை தெரியும்? நான் வாக்கிங் போயிட்டு இருந்தப்ப என்ன கடத்திட்டாங்கன்னு நான் சொன்னேனே. டாக்டர், ஒழுங்கா எங்க பாஸ் சொல்ற மாதிரி கேளுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நீங்க கண் ஆபரேஷன் பண்ண போறீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு ஒன்னும் நிரந்தரமா கண் பார்வை வரவே கூடாது. இல்ல விசவுசி ஏதாவது போட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைனால உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா நாங்கள் ஒன்றா விட்டுறோம். என்ன சொல்கிறீங்க பாஸ், தலையை அசைச்சு செய்ய காமிங்க. இவன் தேட மாட்டான். சரி, கை காலெல்லாம் தான் கட்டிருக்கே, வாயை மட்டுமாவது ஓப்பன் பண்ணி விடு. என்ன ஒழுங்கே, என் பாஸ் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? அப்போ சாக வேண்டியதான். இப்போ இந்த நிமிஷம்தான் உனக்கு கடைசி. ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன். போயும் போயும் என்னோட சுயநலத்துக்காக அதுவும் ஒரு உயிரை. ஆஹா, கண்டிப்பாக நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன். நீ ஒன்றும் சும்மா பண்ணலையே, காசு வாங்கிட்டு தானே பண்ணுற? உன்னோட காசை வச்சு எதை வேணால் விலைக்கு வாங்கலான்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த தொழிலுக்கு வரல. காசை எப்போ எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறதுல தான் சந்தோஷம் இருக்குது. என்னால் ஒருத்தவங்களோட நோயை குணமாக்க முடியும், வலியை குறைக்க முடியும் அப்படின்னா அதில் எனக்கு சந்தோஷம், திருப்தி தான். அதுக்காக தான் நான் இந்த தொழிலை பண்ணுறேன். அப்போது நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்.
ஆமாம், அப்படித்தான். அப்போ சாகிறதுக்கு தயாராகிக்கோ. நான் இந்த தொழிலுக்கு வரும்போதே எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்தேன், ஏன்னா நான் அந்தளவுக்கு என்னோடய தொழிலை நேசிக்கிறேன். அப்போ சரி, நீ உன்னோட கடைசி நிமிடங்களை எண்ணிட்டிரு, அதுக்குள்ளே நாங்கள் போய் எங்கள் பாஸ்கிட்ட பேசிட்டு வந்துடுறோம். வாடா, கைகளெல்லாம் கட்டி தானே இருக்கு, கண்டிப்பாக இவன் தப்பிச்செல்லாம் போக முடியாது, நம்ம போய் பாஸ்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். இவன் இந்த காரியத்தை பண்ணலைன்னா என்ன, காசை கொடுத்தா வேற எந்த டாக்டர்னாலும் பண்ணுவான். அதை பாஸ் முடிவு பண்ணிப்பாரு, நீ வாடா. ஈஸ்வர், நீ உனக்காக இல்லை அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்காக இப்போ இவங்க கிட்டேருந்து நீ தப்பிச்சே ஆகணும். அவங்க பேசிட்டு போனது சரிதானே, நம்ம பண்ணலன்னா காசை தூக்கி எரிஞ்சா யார் வேணாலும் பண்ணுவாங்க அந்த காரியத்தை. ஆனால் இப்போ எப்படி தப்பிக்கிறது, கை கால் எல்லாமே கட்டுப்போட்டிருக்கு. ஆனால் வாயை கட்டி போடல, அதனால் கத்துவோம், யாருக்கு கேட்குமோ கேட்கட்டும், வந்து என்னை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போனால் சரிதான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் மீ, யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, காப்பாத்துங்க. அண்ணே, பாஸ் வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, இவன் என்ன இப்படி கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டான். டேய், அவனை கை காலெல்லாம் கட்டி போட்டு தானே வச்சிருக்கு, கத்துனா மட்டும் இந்த டைமுக்கு யார் இங்கே வந்து இவனை காப்பாற்ற போகிறாங்க. அதுவும் வாஸ்தா வந்தான். ஆனால் அதெல்லாம் எதையும் யோசிக்காம நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்டா. அப்போ பாஸ், அந்த ஆள் அவனா கூப்பிட்டா, அதுக்கப்புறம் பேசிப்போம். சரி அண்ணே, கேட்டால் சொல்லிக்கலாம்டா, நாங்கள் நிறைய டைம் கூப்பிட்டோம், உங்கள் நம்பர் பிஸின்னு வந்துச்சுன்னு. யார் சார் உங்களை இந்த நிலைமைக்கு தள்ளினது? ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டுங்க, எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமாங்க? சொல்லுங்க. இல்லை, நான் வாக்கிங் வரவும் என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு டாக்டர், அர்ஜென்ட்டாக ஆப்ரேஷன் விஷயமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, என்னை ட்ராப் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க சார், நான் வேலை விஷயமா காரில் தான் வந்திருக்கேன், அதுலேயே போயிடலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார், போகும்போது எல்லாத்தையும் சொல்கிறேன். பரவாயில்லைங்க, உங்களுக்கு சொல்ல இஷ்டம் வந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம், வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். இதுதான் நடந்துச்சு. ஆனால் அப்போவும் இப்போ அட்மிட் ஆயிருக்காளே ஒரு பொண்ணு. நான் அதையெல்லாம் யாரும் கண்டுக்கல, சொல்லு. அதாங்க நின்றுட்டு இருந்தாங்களே ஐஜி, அவங்க கூட நீர் ஃபேமிலி. பரமு பார்த்தா அவங்க கூட அவங்களுக்காக தான் வந்திருக்காங்க. ஆமாம், அந்த பிஸ்னஸ் மேனோட பொண்ணை கொலை பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் என்ன கடத்தினாங்க. என்னடா சொல்கிற, அந்த பிஸ்னஸ் மேனை தான் பார்த்தா போய் மாமா மாமான்னு பேசிகிட்டு இருந்தாண்டா. அப்போ இவங்கெல்லாம் ரிலேஷனா? அது சரி, எங்கே உன்ஆள காணோம், அதனால தான் ரொம்ப சேடாக இருக்கியோ. நான் வாழ்க்கையிலேயே பண்ண மிகப்பெரிய தப்புன்னா அவளை காதலிச்சது மட்டும்தான். நல்ல வேலை நீ ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க ஓகே சொல்லி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துருந்தா. என் பாடு திண்டாட்டமோ இல்லையோ, என்னால் மற்றவங்க எல்லாத்தோட பாடும் திண்டாட்டம் தான். அது எப்படி, அவங்கள நீ பார்த்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குமா? அதுக்குள்ள தயவு செஞ்சு அதை பற்றியெல்லாம் கேட்காத. சாரிடா. Mm-hmm.